மறைந்த ஆர் எம் வீரப்பன் அவர்களின் உடலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்த சென்றுள்ளார். அதன் காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை தியாகராய நகர இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தினார். ரஜினி நடித்த பல படங்களை தயாரித்தவர் ஆர் எம் வீரப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தினார். வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் உயிரிழந்துள்ளார். சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். ரஜினி அவர்கள் நடித்த பல படங்களை தயாரித்தவர் ஆர் எம் வீரப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காரு உத்தமர் பதிப்புரிய ஆர்மி சார் அவர்கள், அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆர்மி சார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவன அதிகாரிகளாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வர வந்துட்டுருக்காங்க. அந்த ஆரம்பியவர்கள் எப்பவுமே பணத்துக்கு முன்னாடி போனவரே இல்லை. ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது வந்து கடைப்பிடிச்சு வாழ்ந்தவர் ஆரம்பியவர்கள். என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது, உணர்ச்சிகரமானது, ஒரு புனிதமானது. அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது. அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காரு உத்தமர் பதிப்புரிய ஆர்மி சார் அவர்கள், அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆர்மி சார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவன அதிகாரிகளாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வர வந்துட்டுருக்காங்க. அந்த ஆரம்பியவர்கள் எப்பவுமே பணத்துக்கு முன்னாடி போனவரே இல்லை. ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது வந்து கடைப்பிடிச்சு வாழ்ந்தவர் ஆரம்பியவர்கள். என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது, உணர்ச்சிகரமானது, ஒரு புனிதமானது. அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது. அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.